ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதிலும் குறிப்பாக ஒரு மாவட்டத்திலே அந்தந்த பகுதிக்கு தேவையான மாதிரியான ஒரு டிசைனில் தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விவசாயியும் முடிவு பண்ணி தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து டிசைன் பண்ணுறாங்க. கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதியழகன் ஒரு 10 ஏக்கரில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் வச்சுருக்காரு. ஒரு பக்கம் மாடு வளர்க்குறாரு, கோழி வளர்க்குறாரு, விவசாயமும் பண்ணிகிட்ருக்காரு. மாட்டு பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாரு. விவசாயத்துலேருந்து கிடைக்கிற விளைபொருட்களை வந்து மாடுகளுக்கு பயன்படுத்துகிறாரு. மாடு வளர்க்குறதுனால பால் வியாபாரம் அவர் பண்ண முடியுது. கூடுதலாக வந்து கழுதையும் அவர் வளர்த்துட்ருக்காரு. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணி கொண்டிருக்கேன். இது இந்த இயற்கை விவசாயம் வந்து 10 ஏக்கர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணி கொண்டுள்ளேன். இதில் வந்து கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, விவசாயம் போன்ற பல தொழில்களை இதுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கேன். நம்மால் அவர் சொல்லிக் கொடுத்து ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு கொண்டு வரும்பொழுது அதில் வந்து எத்தனை எவ்வளோக்கு எவ்வளோ சை சுழற்சியை அதிகப்படுத்திருக்கலாம், அந்தளவுக்கு வந்து பண்ணையோடைய லாபம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு. காங்கேய மாடு, இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னா, கொங்கு மண்டலம் முழுக்க இந்த கடினமான நிலத்தை உழுவுறதுக்கு இந்த மாடுகளை தான் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய சிறப்பம்சமே வந்து இதனுடைய கொம்பு தான். இந்த கொம்பு எதுக்காகனா, இப்போ வெளிநாட்டு மாட்டு இனங்களுக்கெல்லாம் வந்து கொம்பை சுட்டு போடுறாங்க. அது காரணம் என்ன, குளிர் பிரதேசத்தில் அந்த மாடு இருக்கிறதுனால அதனுடைய சூடு வந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கொம்பை சுடுறாங்க. பட் நம்ம அது வெப்பமண்டல பகுதியாக இருக்கிறதுனால இந்த சூடெல்லாம் வெளியே போகணும். அதுதான் அதனுடைய சிறப்பம்சமாக தான் இந்த கொம்புகளில் இருக்குது. மேலும் இந்த துமிழ் போன்றவங்க வந்து உழுவுறதுக்கு வந்து மாடு உழுவுறதுக்கு வந்து அந்த நுகத்தடி வந்து வெளியே தள்ளாமல் இருக்கும். இதில் வந்து நமக்கு தேவையான பாலும் கிடச்சி போயிடுது. இந்த பாலினுடைய அற்புதம் என்னென்னா, இது வந்து 8 வகை மில்க் சேர்ந்தது. காராம்பசு, காராம்பசுனா இதனுடைய சிறப்பம்சம்னா, இது வந்து தோல் எல்லாமே வந்து கருப்பாக இருக்கும். இந்த மாட்டிலிருந்து வர பால், சாணம், கோமியமெல்லாம் வந்து அந்த பஞ்சகவியாவை தயார் பண்ணி அந்த பஞ்சகவியாவை நாங்கள் கோழிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இயற்கையாகவே வந்து என்னென்ன புல் காட்டில் இருக்கிற மூலிகை எல்லாம் வேறு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வச்சூரணத்தை சேர்ந்தது. இதுதான் உலகத்திலே மிக குட்டையான மாடுங்க. இதனுடைய பாலும் வந்து ரொம்ப, பால் வந்து 8 மில்க் வகை சேர்ந்தது தான். ரொம்ப கெட்டியாக இருக்கும். கம்மியான உணவை சாப்பிட்டுட்டு பாலை கொடுக்கக்கூடிய இடம். ஒரு சாதாரண ஒரு சின்ன 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு மாடும் ஒரு கண்ணுட்டி வச்சுக்கிட்டால் தேவையான பால் கிடைச்சி போயிடும். மெயினாக வந்து இந்த சாணம் போக்குவரத்து எல்லாமே வந்து பஞ்சகவியாக போயிடுது. இதுக்கு மேலேயும் வந்து நான் வந்து அந்த கோழிக்கு வந்து ஒரு நாளைக்கு 150 லிட்டர் பஞ்சகவியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டன்னுக்கு 30 லிட்டர் வீதம் மினிமம் 5 டன்னுக்கு 150 லிட்டர் பஞ்சகவியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய பால், தயிர் இதெல்லாம் தேவைப்படுது. அதையெல்லாம் நாங்கள் எங்கள் மாட்டிலேருந்தே பண்ணிக்கிறோம். 10வதுக்கு பால் மட்டும் வெளியே இருந்து வாங்கிக்கிறோம். இந்த கழுதினுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, ஆனால் வந்து இது வந்து இதனுடைய உடல் அமைப்பு, இதனுடைய எலும்பு அமைப்பு வந்து 100 கிலோ கூட வந்து சுலபமாக சுமந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனுடைய காரணம் வந்து கடவுளுடைய படைப்புகள், இயற்கையுடைய படைப்புகளில் இது ஒன்றும். இதனுடைய பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி, இதனுடைய லத்தியை வந்து புகையாக போடுறாங்க. இதனுடைய சிறப்பம்சங்களை மறைஞ்சி வச்சு, அது இல்லாமல் இந்த கழுது இனமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த அழிஞ்சிற இனத்தை பாதுகாக்கணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். அதுக்காக இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மாட்டினுடைய கோமியம், சாணம், தயிர், நெய், பால், அது இல்லாமல் புளிச்சதனி. புளிச்சதனிங்கும் போது அதில் வந்து லாக்டோபாசிலஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக வந்து ஊற்றுறோம். நெய்யை வந்து அதிகமாக சேர்த்தனோம்னா கோழியில் கொழுப்பு கட்டி போயிடும். அதனால் நாங்கள் வந்து நெய்க்கு பதிலாக வந்து புளிச்சதனி ஆட் பண்ணிக்கிட்டுருக்கிறோம். இதை வந்து ஒரு டன்னுக்கு 30 லிட்டர் அப்படிங்கிற விகிதத்தில் நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 150 லிட்டருக்கு மேலே இந்த பஞ்சகவியை உபயோகப்படுத்திக்கிட்டுருக்கிறோம். இந்த பஞ்சகவியை கொடுக்கும்போது இதில் அது சின்ன குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து இறப்பினுடைய விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். நார்மலாக வந்து 2% 3% அலோடு. பட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா 0.5% கீழே தான் வந்து இறப்பினுடைய விகிதம் வருது. அதுக்கு காரணம் என்ன, இதில் இருக்கிற லாக்டோபாசிலஸ்லாம் வந்து சின்ன குஞ்சில் இருக்கிற யோக்கை வந்து கழித்து அதுக்கு ஃபீடாக மாற்றி கொடுக்குது. அப்புறம் இதை வந்து மற்றவங்களாம் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது இதை வந்து மூடி வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, ஈ முட்டை விட்டு புழு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு வந்து புழு வந்து அதிகமாக அதிகப்படியாக தேவை. காரணம் என்னென்னா, நான் வந்து இந்த புழுவில் வந்து 53% ப்ரோட்டீன் இருக்குது.
மதியழகன் பண்ணையில் வந்து ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காரு. ஒரு பக்கம் விவசாயம் நடக்குது, இன்னொரு பக்கம் கோழி பண்ணையும் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 2000 கோழிகளை வந்து வளர்த்துட்டுருக்காரு. கோழியை வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அவர் சொல்கிறது, கோழி வளர்க்குறதுல ஒரு லாபம் கிடைக்குது, அடிஷ்னலாக அதோடய எச்சத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறதுனால உரம்னு அந்த தேவைக்காக வெளியில் அவர் போகிறதே இல்லை. ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய மிக முக்கியமான விஷயமே இதுதான். பண்ணைக்குள்ளே வேறு எதையும் கொண்டு வர வேண்டியதில்லை, பண்ணையிலேருந்து விளைபொருளை மட்டும் விற்பனைக்காக எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி இவர் கூடுதலாக வந்து புறாவும் வளர்க்குறாரு. புறா வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து அழகுக்காக வளர்க்குறாங்க வீட்டில், அதனால் புறாவுக்கான தேவை நிறையா இருக்கின்றனால அதையும் கூட அவர் வளர்க்குறாரு. பேசாறு கடலை புண்ணாக்கு, எள் புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு, தவிடு, இந்த மாதிரி போன்ற அனைத்து வகையான கழிவுகளையும் வந்து கோழிக்கு கொடுத்து கோழியிலேருந்து வந்து சத்தான முட்டை எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இந்த இதில் வந்த கழிவுகளில் வர்ற குருணை, அது வந்து குடோனில் வேஸ்ட் ஆகிற கோதுமை, அப்புறம் அதிகப்படியாக உபயோகப்படுத்தக்கூடிய மக்காச்சோளம், இது எல்லாம் வந்து கோழிப்பண்ணையுடைய மூலப்பொருட்களாக மாறும்பொழுது தான் விவசாயினுடைய வருமானத்தை கூட்ட முடியும். நாங்கள் வந்து இயற்கையாக பண்ணுறதுனால வேப்பங்கொட்டை கொடுக்கும்பொழுது கோழிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கூடும். ஏன்னா இன்றைக்கி வந்து சாதாரண சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு கொசு கடித்தா கூட உடம்பு தாங்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கிறது காரணம்னா நம்ம வந்து அதிகப்படியான நஞ்ச கொடுத்தோடைய விளைவு தான். அந்த மாதிரி ஆகக்கூடாது, சத்தான முட்டையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து இயற்கையாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேணுங்கிற கோழி தீவனங்களை நாங்களே மோட்ரு பொருட்களை வாங்கி அரைச்சிக்கிறோம். அதில் வந்து இந்த பஞ்சவியா மிக்ஸ் பண்ணி கோழிக்கு உண்டான பஞ்சவியா தீவனங்களை இதை கொடுக்குறோம். இந்த பஞ்சவியா கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து இதில் இருக்கிற ஃபைபர் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதனால் எங்களுக்கு வந்து ஃபீட் இன்டேக்குங்கிறது கோழிக்கு வந்து ஒரு கோழிக்கு 2 கிராம் 3 கிராம் கம்மியாகும். மில்லில் அரைக்கிற தீவனங்களை கொண்டாந்து வந்து டிராக்டர் மூலமாக வந்து இங்கே லோடு பண்ணி வச்சுருவாங்க. லோடு பண்ண பிற்பாடு காலையிலையும் சாயங்காலம் 2 நேரம் இந்த கோழிகளுக்கு தீவனம் கொடுக்குறோம். அந்த தீவனம் எப்படின்னா இந்த வண்டியில் போட்டு அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டர் ஆன் பண்ணிவிட்டால் தள்ளிட்டு போயிட்டு செக் பண்ணிடுவாங்க. அப்படி வரும்போது இந்த ஒரு கூண்டுக்கு இந்த தீவனம் வந்து தானாக இதில் ஒழுங்குறோம். இந்த பஞ்சவியா இருக்கிறனால ஸ்மெல்லு நல்லா இருக்கிறனால கோழி வந்து விரும்பி சாப்பிடுது. அதுக்கு மேலே வந்து இந்த கூண்டுக்குள்ளே வந்து ஒரு கூண்டுக்கு வந்து ஒரு கோழிக்கு 65 ஸ்கொயர் இன்ச்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் பிரகாரம் பண்ணுறோம். ஒரு கூண்டுக்குள்ளே 4 கோழி இருக்கும். இது எல்லாமே பெட்டக்கோழி தான், இது வந்து சேவல் கிடையாது. எல்லா பறவைகளும், காக்காய, குருவி, எல்லா கோழி இந்த மாதிரி வந்து எல்லா பறவைகளும் வந்து முட்டையிடும். எப்போ குஞ்சு பொறிக்கும்னா ஆண் பெண், அதாவது மேலும் ஃபீமேலும் சேரும்போது தான் முட்டை பொறிக்கும். அது இது வந்து இது எல்லாமே பெட்டக்கோழி தான். இது வந்து இதில் இந்த முட்டையை கொண்டு போய் இங்குப்பட்டில் வச்சிங்கன்னா குஞ்சு பொறிக்காது. அது காரணம் என்னென்னா எல்லாமே வந்து மேட்டிங் ஆகாதனால. இதுவே பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட் கோழி, தாய்க்கோழி இருக்கிற வந்து ஆர்டிஃபிஷியலாக எப்படி மாட்டுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியலாக இன்செமினேஷன், அதாவது செயற்கை கருவூட்டல் பண்ணுறாங்களோ அதே போல் இந்த கோழிகளுக்கும் தாய்க்கோழிகளுக்கும் வந்து செயற்கை முறையில் கருவூட்டல் பண்ணி அந்த முட்டையை பொறுக்கி வச்சு அந்த குஞ்சுகளை தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. கோழிக்கு இப்போ வந்து மிகச்சிறந்த இயற்கை உரம் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பயிர் வந்து கொடுத்த உடனே வந்து அதில் இருக்கிற சத்துக்களை கிடைக்கணும்னா கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ வந்து 1:6 இதில் இருக்கணும், அந்த விகிதத்தில் இருக்கணும். இதில் வந்து வந்து நைட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் வந்து இதை இது கூட கோழிக்கு சாணிக்கு போய் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த 1:6 ரேஷியோ உடனே கிடச்சி போயிடும். மாட்டுக்கெல்லாம் வந்து யூரின் தனியாக வரும், சாணம் தனியாக வரும். ஆனால் கோழியில் வந்து யூரினுமோ டங்கு சாணமும் ரெண்டும் ஒன்றா தான் வரும். அதனால் இதில் வந்து இந்த சாணத்தில் வந்து யூரிக் ஆசிடு, அம்மோனியாங்கிற நல்ல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. கோழியிலிருந்து கழிவு வரும்போது இந்த கழிவுகளை வந்து கணக்கான ஈரத்துகளுக்கு வந்து வீட்டு ஈக்கள் வந்து நிறைய வரும். அந்த வீட்டு ஈக்களை வந்து ஒரு பேர் வந்து 8 மாதத்தில் வந்து 192 ட்ரில்லியனாக மாறும்.
அப்போ 2E வந்து 192 trillion பில்லியன் மில்லியன் ட்ரில்லியன். அப்போ எவ்வளோ உற்பத்தி ஆகும் இது, அது வந்து எந்த இடத்துக்கு அந்தளவுக்கு பெருகும்னா அந்த சூட்டபிள் கிளைமேட் இருக்கிற இடத்துல வைக்கிற முட்டையெல்லாம் ஹேச் ஆகும். ஆனால் வந்து இதில் வந்து எல்லாமே முட்டை ஹேச் ஆகாது. அதே சமயம் இங்கே இந்த ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வந்து முட்டை ஹேச் ஆகிறதுனால தான் இவ்வளவு புழுக்கள் வருது. இந்த புழுக்கள்லாம் வந்து மிகச்சிறந்த புரோட்டீனு. இதை வந்து மீனுக்கு கொடுக்கலாம். மீனுக்கு கொடுக்கும் பொழுது இந்த புழு வந்து 100% புரோட்டீன் சோர்ஸு. அப்போ வந்து மீனில் வளர்த்தும் போது வந்து சின்ன மீன் அலங்கார மீன் மற்ற மீன்களை வந்து புரோட்டீன் ஜாஸ்தி வேணும். அப்போ அந்த ஃப்ரைலிங்ஸுக்கு கொடுக்கும்போது பொரித்த குஞ்சுகள் எவ்வளோ பெருசு இருக்கும்னா நம்ம மயிர்கால் அளவுக்கு தான் இருக்கும். அப்போ அந்த மயிர்கால் அளவுக்கு மீன் குஞ்சு இருக்குன்னா அப்போ அதனுடைய வாய் எவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ அந்த வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு வந்து நம்ம தீவனம் கொடுக்கணும்னா இந்த புழுக்கள் வந்து மிகச்சிறந்த உணவு. அதுக்கு மற்ற பக்கமெல்லாம் வந்து மீன் வளர்த்துறவங்க டிச்சில் போய் பிளட் பாம்ஸை பிடிச்சிக்கிட்டு வராங்க. அதுக்கு செலவும் அதிகம் சிரமம் அதிகம். அதே சமயம் இது வந்து நேச்சுரலாகவே உற்பத்தி ஆகக்கூடிய புழுக்கள். இதை கொடுக்கும் பொழுது எந்த விதமான செலவும் இல்லாமல் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு மிக சிறப்பாக போயிடும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இந்த புறாக்களுக்கும் இந்த தீவனம் கொடுக்கும்போது அந்த கோழிக்கு கொடுக்குற தீவனங்களை தான் இதுக்கும் கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் கம்பு மற்றெல்லாம் கொடுத்துறோம். இது வந்து நல்ல சத்தானதாக இருக்கணுங்கிறதுக்காக இதுக்குள்ளே பஞ்சவியாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். புறாக்கள் ஒன்றோட வந்து ஆண் பெண் வந்து ஒரு ஜோடி சேர்ந்துருச்சுன்னா அதை பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி. அப்போ ஃபெர்டிலிட்டி வந்து மேட்டிங் ஆகும்போது இதனுடைய ஃபெர்டிலிட்டி கூடுறதுக்காக வந்து பஞ்சவியாக கொடுக்கறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியதில்லை. இந்த மாதிரி வச்சிடும்போது தண்ணி வந்து ஒரு நாளுக்கு ஒருக்கா மாற்றினா போதும். இந்த கூண்டு ஒரு ஜோடி வந்து ஒரு கூண்டில் தான் இருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அடுக்கு முறையில் வச்சுருக்குறோம். இந்த புறா ஒரு ஜோடி அந்த ஒரு ஜோடி அப்படியே இருக்குது. அதனால் வந்து அந்தந்த ஜோடி வந்து போய் முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் வச்சுருக்குறோம். இது வந்து நார்மல் புறாவுக்கும் நார்மல் புறாங்கிறது வந்து வெறும் கறிக்கு மட்டும்தான் ஆகக்கூடியது. இது வந்து அழகு புறாக்கிறதுனால இதனுடைய விலை அதிகம். நார்மல் புறா ஒரு ஜோடி வந்து 80 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே போகுது. இது வந்து ஒரு ஜோடியாக வந்து மினிமம் 1000 ரூபாயிலேருந்து எச்சு போகுது. அதனால் வந்து இதை வந்து சிறப்பான முறையில் கவனிச்சோம்னா தான் அதுக்குண்டான பயன் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி இதை வச்சு பயன்படுத்திக்கிறோம். இது வந்து அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய ஒரு பகுதியாக கொண்டு வந்துடுறேன். இந்த கழிவுகளை வந்து நம்ம வயலுக்கோ மற்றதுக்கோ பயன்படுத்திட்டு போயிடும். மதியகன் பண்ணையில் வந்து மூன்றடுக்கு முறையில் தான் வந்து பண்ணையை வந்து நிர்வகிச்சிருக்கிறாரு. மேலே இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் அது ஒரு அடுக்காக இருக்குது. தென்னை மாதிரியான மரங்கள்லாம் அதில் பயன்படுத்துகிறாரு. அதுக்கு அடுத்த அடுக்கு வந்து பல மரங்கள்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் கீழே வந்து மற்றதெல்லாம் விளைய வைக்கிறாங்க. இந்த மூன்றடுக்குலேயும் லாபம் கிடைக்கிறனால முழுமையான லாபத்தை வந்து அந்த இடத்த பயன்படுத்துறதுனால எடுக்க முடியுது அப்படிங்கிறது தான் மூன்றடுக்கு பண்ணையினுடைய மிக முக்கியமான விஷயம். இதை தாண்டி அவர் வந்து சோலார் ட்ரையர் வச்சுருக்காரு. இவர் வந்து தென்னை இருக்கனால தேங்காயை எடுத்து அதை சோலார் ட்ரையரில் ட்ரை பண்ணி எண்ணெயாக ஆட்டி எடுத்து வைக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து கோழி இருக்குது, மாடு இருக்குது, விவசாயம் பண்ணுறதெல்லாம் தாண்டி விவசாய விளைபொருளை வந்து முழுமையான லாபத்தை எடுக்கணும்னு சொன்னால் உடனடியாக பயன்படுத்துகிற மாதிரி எண்ணெய் ஆக்கி கொடுத்தா தான், மதிப்பு கூட்டி கொடுத்தா தான் அந்த லாபத்தை எடுக்க முடியுன்றதுனால அந்த வேலையை அவர் தொடர்ந்து பார்த்துட்டுரு. இது வந்து ஒரு 7.5 HP சோலார் பம்புக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது வந்து அரசாங்கத்துடைய மானியத்தில் போடப்பட்டது. நம்முடைய பங்களிப்பு தொகை என்பது வெறும் 10%, மிச்சம் 90% மானியத்தில் போட்டு 7.5 HP மோட்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மோட்டர் மூலமாக வர தண்ணி தான் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. என்னென்னா நம்ம சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறனால அது இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்க வேண்டியதில்லை. அதனால் வந்து இது எனக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெளியில் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து லாபமும் அதிகமாக இருக்கும். சூரிய கூடாரத்தை அமைச்சு இதில் வந்து எங்கள் தோப்புக்குள்ளேயே வர தேங்காயெல்லாம் வந்து மதிப்பு கொட்டு போடுறோம் மாற்றணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி தேங்காயை உடச்சி காய வைக்கிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து வெயில் 55 டிகிரி வரலும் இதுக்குள்ளே
வெப்பம் இருக்கும். அந்த மாதிரி வந்து அதுவும் இல்லாமல் ஒரே டெம்பரேச்சரில் வந்து காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறனால வந்து ஈல்டு ஜாஸ்தியாக வரும், எண்ணெயுடைய உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும். காரணம் என்ன, ஒரே டெம்பரேச்சரில் சூடாகிட்டு இருக்குது. இதே வந்து நீங்கள் ஓப்பனில் சன்லைட்டில் வச்சிங்கன்னா டெம்பரேச்சர் மாறி மாறி வருது. அதுவும் இல்லாமல் இந்த சூரிய ஊடகத்தில் வைக்கும் பொழுது மழை வந்தாலோ எது வந்தாலோ நம்ம பயப்பட, காற்றடிச்சாலோ பயப்படாமல் நம்ம உள்ளே வந்து காய் வச்சுட்டு இருக்க முடியும். மூன்று அடுக்கு முறையில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் வந்து முதல் அடுக்கு என்பது இந்த தென்னை மரம். இந்த தென்னை மரத்தில் என்னென்னா, ஏன்னா 30 அடிக்கு ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம். அப்போங்கும்போது சூரிய ஒளி வந்து மிக அதிகமாக படும் பொழுது மரம் வளர்ச்சி என்பது வந்து சூரிய ஒளி எல்லாம் அனைத்து பகுதியிலும் கிடைக்கிறதுனால வளர்ச்சிக்கு மிக குறைவாக இருக்கும். இதே ஓரடுக்கு முறையில் தென்னந்தோப்பாக இருந்தால் அது வந்து சன்லைட் சூரிய ஒளி பற்றாமல் கிடுகிடுன்னு மேலே போகும். இது 30 அடி 35 அடிக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுனால வந்து இது மரம் வளர்ச்சியும் வேகமும் குறைவாக இருக்குது. அதே சமயம் காய்ப்பு திறனும் கூட வருது. இது முதல் அடுக்கு. ரெண்டாவது அடுக்கு பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை மற்றும் சந்தன மரம். இந்த சந்தன மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம் போகாது. அதே சமயம் இதுக்கு வந்து அந்த தட்பவெப்ப நிலை வந்து ஒரு 30 டிகிரி 30-35 டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஸோ தென்னை மரத்துக்குள்ளே இது இருக்கும்போது இதோடைய வளர்ச்சி வந்து இது சந்தன மரத்தை பொறுத்த ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடியது. அதனால் தென்னை மரத்து வேர்கள் வந்து இதுக்கு சந்தன மரத்துக்கு கிடைக்கும் பொழுது சந்தன மரத்தினுடைய வளர்ச்சியும் மிக நன்றாக இருக்குது. மூன்றாவது அடுக்கு என்பது இந்த சோளத்தட்டு, சோளப்பயிர். இந்த சோளப்பயிர் என்னென்னா இது வந்து மாட்டுக்கு போயிடுது. அப்போ வந்து விவசாயத்தில் வந்து இந்த மாதிரி பல அடுக்கு முறையில் பண்ணும் பொழுது ஒரு ரெகுலர் இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சோளப்பயிரும் வந்து மாட்டுக்கு போயிடுது. மாட்டிலேருந்து வர கோமியமெல்லாம் கோழிக்கு பஞ்சவியாவாக கோழிக்கு போகுது. அந்த மாதிரி வந்து ஒரு சுழற்சி முறையில் வரும்போது இது வந்து மூணாவது அடுக்கு. இந்த மாதிரி பல பயிர் கொண்டாடும்போது சூரிய ஒளிங்கிறது அது உள்ளே நிலத்தப்படாது. அப்போங்கும்போது உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம், மரத்தை சுற்றி இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அது வேலை செய்யும்போது நமக்கு வந்து அதிக உற்பத்தி திறன் கூடும். அப்போ இதுக்குள்ளே வந்து அந்த மூணு அடுக்குங்கிறதுல தென்னை மரம், சந்தனம், வேப்பமரம், லிச்சி, பப்பாளி. மூன்றாவது அடுக்கு இது இந்த பக்கம் சோளப்பயிருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா திப்பிளிங்கிறது வந்து மலையில் தான் வளர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேண்டியதில்லை. நம்ம அந்த கிளைமேட்டை வந்து உருவாக்கிட்டோம்னா திப்பிளி வந்து தென்னந்தோப்புலையும் வளர்த்தலாம். அது இல்லாமல் திப்பிளி வந்து தென்னந்தோப்புகளுக்கு அருமையாக சிறந்த ஊடு பயிர் வந்து திப்பிளி. அதுக்காக குட்டையாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து 1 கிலோ 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. விவசாயத்துக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ அடுக்களை கூட்டுறமோ அந்தளவுக்கு விவசாயத்தில் லாபம் வரும். இதை வந்து இப்போ இந்த மூணு அடுக்கை வந்து இன்னும் வந்து அடுத்து 4-5 மாத்துறதுக்கு உண்டான வேலையில பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஒரு மூடாக்கு லெவலில் வந்துடும்போது இதுக்கு தண்ணீர் பாசனங்கிறது ரொம்ப குறைவாக கொடுத்தாலே போதும். அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து அந்த மல்ச்சிங் சூரிய ஒளியை தரையில் படாமல் பண்ணி வச்சுருக்கிறது, அந்த பயோமாஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்க காரணங்களால் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி பாசுறதுங்கிறது வந்து ரொம்ப மிக கம்மி. எனக்கு அந்தளவுக்கு தான் நம்ம தண்ணியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு அந்த நீர் ஆவியாகிறத தடுத்துறோம். நீர் ஆவியாக தடுக்கும்போது அதிகப்படியான ரசாயன உரம் இல்லாதனால வந்து மண் மலடாகலை. அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு தடவை மழை பெஞ்சாலே அதை வந்து அந்த உள்ளே இருக்கிற மக்குகள் 1 கிலோ மக்கு 5 லிட்டர் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கணும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த வகையில் வந்து மக்கள்லாம் அதிகப்படியாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் ஒரு தடவை தண்ணி விட்டோம்னாலே அது வந்து 1 மாதத்துக்கு அளவுக்கு போயிடுது. இடையில் அந்த மழைக்காலங்களில் 3-4 மாதத்துக்கு தண்ணியே தேவைப்படாமல் போயிடுது. விவசாயம் பண்ணுறதுல எந்த அளவுக்கு நமக்கு இடத்த வந்து பயன்படுத்த முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு முழுமையான விவசாயி வெற்றி அடைய முடியுது. விவசாய விளைபொருளை வந்து ரொம்ப சரியாக வந்து தீர்மானிக்கணும், அதை வந்து மதிப்பு கூட்டி விற்கணும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் இன்றைக்கி ஜெயிக்க முடியும். அப்படியான ஒரு மாடலை தான் வந்து மதிய உருவாக்கியிருக்கேன்.